Viveks வழங்கும் 100 days big deal. Mobile, laptop, smartwatchன்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். தற்போது அவர் பன்னீர்செல்வத்தோடு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு EPS தரப்பும் OPS தரப்பும் தனித்தனியே வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் பாஜகவின் ஆதரவு யாருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பாஜக அவர்கள் தரப்பிலிருந்து வேட்பாளரை நிறுத்துவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் பழனிசாமியை சந்தித்தார். தற்போது ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் போது ஒருவேளை அவருக்கு ஆதரவா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப அவர் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கிறார். யாருக்கு அவருடைய ஆதரவு கொடுப்பார் அப்படின்றத இன்றைக்கு அறிவிப்பாரா, இல்ல இருவரும் இரு அணிகளாக இருக்கிறீர்களே சேர்ந்து இந்த இடைத்தேர்தலில் பயணியுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன நடக்கிறது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிச்சயமா தன்னுடைய ஆதரவு யாருக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கா அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கா என்ற அந்த நிலைப்பாட்டை வெளிப்படையா அறிவிக்க போறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை நேரடியா பார்த்து கேட்கும் பொழுது இன்று மதியம் 1 மணிக்குள்ள கமலாலயத்தில் வைத்து செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தன்னுடைய ஆதரவு யாருக்கு, தன கட்சியுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்ற நிலைப்பாட்டை அறிவிக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க உள்ள சென்றிருக்காரு. காலையில சுமார் 8 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமியா அவருடைய இல்லத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக பொறுப்பாளர் CB Ravi மற்றும் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கருணாகராஜன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரடியா சந்தித்தாங்க. இந்த சந்திப்புல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில பாஜகவின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்குதான் வழங்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. தற்போது இந்த சந்திப்பு என்பது ஓ பன்னீர்செல்வத்துக்கான சந்திப்பு என்பது அவரை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில பாஜக இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது தன்னுடைய ஆதரவை, பாஜகவுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க உள்ளோம். இது சம்பந்தமா வந்து எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேற்கொண்டு இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில தான் பாஜக தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து வருவதாக தகவல் தெரிவித்திருக்கு. இன்று மதியம் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பாஜகவின் ஆதரவு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தான் பாஜக தன்னுடைய ஆதரவு வழங்கும் என்பது தற்போது முதற்கிட்ட தகவலா இருக்கு. தளபதி இன்று காலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் பொழுது அவர் தொடர்ச்சியாக OPS சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் தற்போது சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. அண்ணாமலை, CB Ravi எல்லாம் வந்திருக்காங்க. OPS வந்து சந்தி பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தன்னுடைய ஆதரவை பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் தான் நெருக்கமாக இருப்பதாகவும், பாஜக வேட்பாளர் வந்து போட்டியிட்டா தன்னுடைய வேட்பாளரை கூட நான் திரும்ப பெறுவேன் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு வந்தாரு. அந்த அடிப்படையில அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில பாஜக ஈடுபட்டிருப்பதாகத்தான் தகவல் கிடைத்திருக்கு. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்ன்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.